தான் வந்து நத்தம் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காவனா பொரோட்டா கடை அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து நம்ம இன்னைக்கு வந்து காலையில் வந்து பொரோட்டா சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இந்த பிளேஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 6:00 அண்ட் எண்ட்ஸ் வித் 11:00. ஸோ 6 to 11 ஆறு மணிக்கு ஆரம்பித்து 11 மணிக்கு வந்து முடிச்சிடுவாங்க இந்த பிளேஸை. அண்ட் இங்கே வந்து என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா, இந்த எண்ணெயில் பொரிச்ச பரோட்டான்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த பரோட்டா வந்து ஃபேமஸ். அண்ட் ஆல்சோ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குஸ்கா வச்சிருக்காங்க. எனக்கு இங்கே குஸ்கா இருக்கும்னா தெரியவே தெரியாது, பட் இங்கே வந்து கேட்டோன்னே அவங்க குஸ்காவும் வச்சிருக்காங்க, மட்டன் சுக்கா வச்சிருக்காங்க. மணி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 9:00. அவங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க ஆல்ரெடி, வந்து சாப்ஸ் ஒன்று முடிஞ்சிச்சு. இப்போ இது வந்து முடிக்க போறேன்டா, நல்லா நம்ம எடுத்துக்க சொல்லிட்டோம். எனக்கு பேசிட்டு வாய் போகுது, பிகாஸ் நான் உள்ள போய் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஸோ போம் டு ட்ரை திஸ் பிளேஸ் டுடே. இது வந்து மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். நான் லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து உங்களுக்கு நான் டேக் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கோ. இந்த பிளேஸ் வந்து 60-year-old பிளேஸ் வந்து அது வருஷமாக வந்து இங்கே இருக்குது. இப்போ இருக்கா தெரியுமா, அவரோட அப்பா வந்து இதை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டேபிள் மாதிரிலாம் கிடையாது, ஒரு தின்ன மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, அதில் வந்து கீழே உட்காந்து சாப்பிடும். இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போகுது எனக்கு, பட் இருப்பான் சேலஞ்சாக இங்கே என்ன இருக்கோ நம்ம அப்படியே ட்ரை பண்ணுறது, டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணுறது. அதனால இவருக்கு இங்கே உட்காந்து இவர் இலையை போட்டு இல்லை சாப்பிட போட்டேன். எஸ் இந்த மாதிரி உட்காந்து சாப்பிடுவேன், பட் தென் தட்டை வந்து எடுத்து சாப்பிடுவேன். இட்ஸ் ஓகே, 60 years ஓல்டு பிளேஸ் இது. ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு கூரையில் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் அந்த கூரை மாதிரி போட்டிருக்காங்க அண்டு இலை வச்சுருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் இது வந்து பருப்புல உருவாக ஸோ பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் பொரிச்ச பரோட்டா. இந்த அதுக்கு வந்து அவங்க மட்டன் சாடலாம், நல்லா ஊற்றுறாங்க இடரசா. நல்லா சூடாக போட்டார் பரோட்டா, அதனால நல்லா வந்து அந்த சூடு இருக்குது. அந்த அந்த கடலில் வாசம் நல்லா தெரியுது, லைட்டாக இருக்குது. நான் ரொம்ப ஹெவியாக இருக்கணும்னு நினச்சேன், பட் ஃபஸ்ட்டு வாயில் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியுது எனக்கு. சால்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பூர் சைட்லாம் சாப்பிட்ருக்கேன், லைட்டாக அந்த சால்னாவோட ஒரு வாசம் வருது. பரோட்டாக்கு ஒரு கரெக்டான ஒரு மட்டன் சால்னா இதுவாக எண்ணெய் பச்சை பரோட்டான்றதுனால ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து முறுமுறுன்னு, இன்னொரு பக்கம் வந்து லைட்டாக வந்து ஒரு சால்னா கலந்ததுனால நிதுருதுன்னு இருக்கா, சூப்பராக இருக்குது. அந்த காம்பினேஷன் இல்லை நான் சொன்னேன் அந்த முறுமுறு பாட்டு. இது வந்து பெப்பர் நல்லா போட்டு அவ்வளோவா காரம் இல்லாமல் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து மசாலா போட்டு செஞ்சுருக்காங்க. அந்த பெப்பர் வாசம் நிறையா தெரியுது. டேம் ஆல்சோ வீடியோ வந்து புஷ்கா இருக்குது. ஐ அழகாக வச்சுருக்கீங்க புஷ்கா. மதுரையில கண்டிப்பா அதெல்லாம் பண்ணுவாங்க. தாளிச்சு சோறு, இந்த தாளிச்சு சோறோட தாளிச்சாக்கு கரெக்டாக இருக்குது. தாளிச்சு சோறு நான் ஏன் தாளிச்சு சோறுன்றனா குஸ்கான்றாங்க. குஸ்கானாங்கன்னா வந்து ஒரிஜினலாக வந்து பிரியாணிலேருந்து அந்த பீஸ் எடுத்துட்டு அதை குஸ்கான்னு சொல்லுவோம் நம்ம நம்ம ஊரில். பட் இந்த இங்கே வந்து எப்படின்னா இது என்னென்னா வந்து தாளிச்சு சோறு, இது வந்து ஊர்லலாம் என்னோட பார்த்து நெய் சோறுன்னு சொல்லுவாங்க.
பார்த்திபூர்ல பார்த்திபூர் அந்த அசோசியேஷன்ல ஒரு அடிப்பு போகும்போது கறி சோறு போடுவாங்க. ஒரு கறி அப்புறம் சோறு அண்ட் அதில் தாச்சா ஊற்றுவாங்க. அந்த கறி சோறுன்றதுல வந்து ஒரு கறி பெருசாக இருக்கும். ஸோ அந்த சோறு மாதிரி இருந்தது. அந்த அந்த மெமரிஸ் எனக்கு வந்து பிரிங் பேக் பண்ணுது சாப்பிடும்போது. விருந்துக்கு அதே தான் அதே தான் அந்த விருந்துக்கு போடுவாங்களே மட்டனை வச்சு சாப்பாடு அப்படியே அதே தான். அதை பிரிங் பேக் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப லைட்டாக இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா லைட்டான ஒரு ரைஸ் சாப்பிட்ணுன்னு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் அந்த தால்ச்சா வந்து கரெக்டாக இருக்குது. போடுங்க போடுங்க போடுங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து மட்டன் நல்லா கூல் பண்ண மட்டன் ரியலி குட். அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தடுப்பா இருக்கும்ல ஒரு திருப்தி இருக்குல்ல. வெளியே இருக்காங்க வேற உணர்ச்சி சரிங்களா. ஸோ கைஸ் நம்ம உள்ள சாப்பிட்ருக்கோம். அந்த சாப்பிட்டுட்டு சூப்பரான சாப்பாடு. நான் அதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க ஓனர்கிட்ட நம்ம வந்து சில க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்போம். அவங்க பேர் முகமது யூசுப். முகமது யூசுப், இந்த பிளேஸ் வந்து நீங்கள் 60 இயர்ஸாக இருக்குன்னு சொல்லி இருக்குங்க சார். உங்கள் அத்தா தான் சாப்பிட்னார் காலத்துலேருந்து இருக்குது. அத்தா காலத்துலேருந்து இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்தே வந்து காலையில் மட்டும்தான் வந்து இருக்குமா இல்லை மதியானம்? காலையில் மட்டும்தான் இருக்குது. காலையில் மட்டும் அதையே அது நீங்கள் மதியானம் நைட்டில் மாட்டேன். இந்த ஏரியாவுடைய சுச்சுவேஷன் அந்த மாதிரி. ஆ சரி 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 சரி. இப்போ ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாரும் வந்து இந்த பரோட்டா விரும்பி சாப்பிட்றாங்க. நீங்கள் பார்க்குறீங்கல்ல சாப்பிட்றாங்க. ஓகே, இப்போ இந்த இந்த பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் பக்கம் நிறைய கிடைக்கும் சார். விருதுநகருடைய காம்பினேஷன் வேறு. அவங்க வந்து ஆயில் தான் போடுவாங்க. நீங்கள் அதை கவனிச்சிங்களா, இந்த பரோட்டா உங்களுக்கு நான் சூடாக போட்டு வச்சிங்களா, இந்த கடல் நம்மளும் வரவே வர அவங்க சட்னி வைப்பாங்க. ஆமாம், பரோட்டாவுக்கு சட்னி வைப்பாங்க, ஸ்வீட்டு மாதிரி வைப்பாங்க. அதே மாதிரி அவங்க தேங்காய் வந்து அந்த கோட்டாக்கு போடுறாங்க. நம்மது வந்து பொள்ளாச்சி, அவங்க வந்து ஆயிலு, நம்மது கடல் டபுள் கிரஷிங். ஸோ அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ காலையில் வந்து அந்த குஸ்கான்ற இது டீல் வந்து எப்படி நீங்கள் வந்து ஐடியா வந்து வந்து காலையில் இல்லை காலையில் உங்களுக்கு வந்து இது வந்து ரைஸ் மாதிரி இருக்காது. சாப்பிட்றதுக்கு மெலோடியாக இருக்கும், மைல்டாகவும் இருக்கும். அது என்ன அரிசி அது? இது வந்து அச்சையான்னு சொல்லி போடுவோம். இன்னும் வந்து பொன்னி வந்துக்கிட்டு இருந்துச்சு, அது அந்த இதெல்லாம் நின்று வச்சு உங்களுக்கு கொடுத்தது அச்சை. அதில் காஸ்ட்லியான தரமான உங்களுக்கு அதில் சேரக்கூடியது நெய் உங்களுக்கு எல்லாமே சாப்ஸ் காலி பண்ணிட்டீங்களே நான் முடிஞ்சு. ஆமாம், அப்படியே இதாகிரும். கஸ்டமர் வரும்போது அதை நம்ம கொடுக்கணும் இல்லையா? சரி, இது ப்ரைஸ்லாம் எப்படி? இது அந்த சுக்கா வந்து 60 ரூபா சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். பரோட்டா வந்து 12 ரூபா. 15. இது சுக்கா உங்களுக்கு வச்சது 30 ரூபா. 30 ரூபா. ஒரு 30 ரூபா. வேறு 30. அதுக்கு அந்த தால்சா சட்னி சட்னி இது கொஞ்சம் தீந்துருச்சு. அதனால அந்த இது புதினா சட்னி, புதினா மல்லி, கருகாப்பிலை, இதெல்லாம் புளி, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கரெக்டாக இருந்திருக்கும் அதுக்கு. சரி, ரொம்ப நன்றி. நன்றி, நல்லா இருந்துச்சு அப்படி. ஜெயராஜ் ப்ரோ இங்க வந்து இவர் கோவால இருக்காரு. ஒரிஜினலா அவர் ஒரிஜினல் பிளேஸ் தான், பட் கோவால இருக்காரு. இப்போ ஓட்டு போறதுக்காக இங்க வந்து சொல்லுங்க ஜெயராஜ், இங்க சாப்பிட்டுருக்கீங்க இதுக்கு முன்னாடி? ரொம்ப வருஷமா இங்க இருக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டா தான் ஃபேமஸ். டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6 இருந்து இப்போ ரேட் வந்து 12 ஆயிருக்கு. 6 ரூபாலேருந்து 12 ரூபாயிலிருந்து இந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மாத்திரம் இல்லாமல் பாண்டிச்சேரி வரைக்குமே அதை வந்து பார்சல் கொண்டு போவாங்க. இதுவா? இதை வந்து என்னன்னா வாங்கி பார்சல் அங்கே கொடுத்துடுவாங்க. அப்படிங்களா? அவ்வளோவுக்கு ஃபேமஸான ஃபுட்டு. ஓகே, உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? உங்களுக்கு இங்கே வந்து நத்தத்தில் பொறுத்த வரைக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா இந்த கடை, இந்த பிளேஸ் தான். சைல்டேஜில் இங்கே சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து இதே செட்டப் தான் என்ன மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பர். ஜெயராஜ் ப்ரோ வந்து சொல்லியிருக்காரு, கேட்டு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ கைஸ் மேம் உங்களை சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபுட் வாஸ் ரியலி குட். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஐட்டம் வந்து இங்கே ஆப்வியஸ்லி அந்த பரோட்டா. பர்டிகுலராக இந்த பரோட்டா வந்து ஸ்டார்டிங்கில் நான் சாப்பிடும்போது லைட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு பரோட்டா நான் முடிக்கும் போது லைட்டாக செகட்டல்னு சொல்ல முடியாது. அது என்ன பரோட்டா இல்லை, அதனால அது அப்படி தான் இருக்கும். அந்த ஒரு ஃபீலிங் வரும் நம்மளுக்கு நிறைய சாப்பிட்ற மாதிரி. பட் இங்கே வரவங்க அழகாக 3 பரோட்டா 2 பரோட்டா அதெல்லாம் ஜாலியாக சாப்பிட்டு
சாப்பிட்ருக்காங்க. நான் வந்து ஒரு 1.5 பரோட்டா சாப்பிட்டேன். அதுக்கடுத்து வந்து அந்த இது வாங்கினேன், குஸ்கா. குஸ்கா பார்த்தீங்கன்னா வந்து நான் எதிர்பார்க்கல, நான் இந்த ஒரு ரைஸை நான் இங்கே சாப்பிடணும்னு சொல்லிட்டு. பிகாஸ் இது வந்து ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு காம்பினேஷனில் செய்கிற ஒரு ரைஸ்லாம் கிடையாது. பட் இதோட டேஸ்ட் வந்து எப்படின்னா சட்டிலாக இருந்தாலும் நல்லா இருக்கும். எனக்கு வந்து இது வந்து ஒரு மெமரி பிரிங் பேக் பண்ணிச்சு, அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த ரைஸ். அண்ட் அது அதோட அந்த தாளிச்சா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 30 ரூபாய்க்கு சூப்பரான டீல் அது. அண்ட் உங்களுக்கு பரோட்டா ப்ரைஸ் 15 ரூபா தெரியும். அண்ட் சுக்கா சுக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அகைன் ரொம்ப வாவ் அப்படின்ற சுக்காலாம் கிடையாது, பட் இட் வாஸ் அ குட் சுக்கா. அந்த பரோட்டாக்கும் அந்த பரோட்டா நீங்கள் வந்து அழகாக அந்த சால்னா ஊற்றி நீங்கள் சாப்பிடும்போது தொட்டுக்கு அந்த சுக்கா வச்சிங்கன்னா சுருக்குன் இருக்கும். இந்த பரோட்டாவோ இந்த சால்னாவோ வந்து எப்படின்னா சுருக்குன்ற ஒரு டேஸ்ட் வந்து அதில் இருக்காது. உங்களுக்கு சால்னாலாம் எப்படி இருக்குன்னு தெரியும். அது சாப்பிடும்போது அந்த சுக்கா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுருக்குன்னு ஒரு ஆடப், அது ஒரு நல்ல டச்சு. ரொம்ப லிமிட்டட் டிஷ் தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு 4 டிஷ் தான் வச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க, எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க, எல்லாமே நல்லா இருக்கு. அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஒரு தின்ன மாதிரி செட்டப்பில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்கு. இது வந்து அந்த செட்டப்பே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது. பாய் போட்டு வரவங்களாம் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டு போகிறது வந்து எனக்கு அது இன்னும் பிடிச்சிருச்சு. அது இன்னொன்று வந்து இந்த இலை, இங்கே 2 இலை தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள் ஃப்ரண்ட்டில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டு இருந்துச்சுன்னா அந்த இலை தொங்குமா, ஃபுட் இல்லைனா அதை கழட்டிடுவாங்களாம். அது வந்து வெளியே இருந்து சிக்னல் மாதிரி அது சூப்பராக இருக்குல்ல. இது நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஐ திங்க் ஊர் பக்கம் இது மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது இதை பற்றி பெருசாக. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து எங்கள் மைண்டில் இருந்துச்சு, நத்தம் பரோட்டா பண்ணணும், நத்தம் பரோட்டா பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் எங்களால் பண்ண முடியல சில பல காரணங்களால். ரொம்ப தூரம் ஆக்சுவலி, ஐ மீன் ரொம்ப தூரம் இருந்துச்சு. மதுரையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வரணும் இந்த இடத்துக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வந்து எங்களால் பண்ண முடியலன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி நாங்கள் வந்து வந்து ஒர்த்தாக நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். 50, 50, 100 கிலோமீட்டர்ஸ், பட் இட்ஸ் ஆல் ஒர்த் பிகாஸ் த ஃபுட் வாஸ் ரியலி நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் வந்து ஒர்த்தாக நான் திங்க் பண்ணுறேன். நீங்கள் வந்து மதுரையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு போங்க. இது வந்து ஒரு 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 அத்தென்டிசிட்டி இங்கே நான் பார்த்தேன். ஆல் யூனோ எல்லாமே புட்டு கதர். உனக்கு பிடிச்சிருச்சா? உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சிங்க? அந்த அப்படி உடச்சி போடுறாங்கல்ல, இந்த அது உடச்சி போடும்போது ஒரு அத்தென்டிசிட்டி. ஸோ யெஸ், வி என்ஜாய் திஸ் பிளேஸ், வி லைக் திஸ் பிளேஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஐல் சி யூ இன் அனதர் வீடியோ டுமாரோ. பாய். ஸோ கைஸ், திஸ் இஸ் த பில். குஸ்கா, பரோட்டா, சுக்கா. ஓகே, என் கூட வந்து தஜ்மல் சாப்பிட்டாப்ல, பட் ப்ரோ சாப்பிடல. ப்ரோ வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்காரு, அதனால சாப்பிடல. வி ஆர் சாரி, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அவரே வெளியே நின்றுட்டு இருந்தார். ப்ரோ எப்படி ப்ரோ, ஐ மீன் ஃபாஸ்டிங்கில் இருந்தால் நான் கூட சாப்பிடாமலாம் இருப்பேன் கண்டிப்பாக. பட் தென் உங்களுக்கு டெம்டேஷன் இருந்துச்சாங்க? இல்லை, சீரியஸ்லி ஒரு ஆத்தென்டிக்கான அந்த பரோட்டா, ஐ மீன் அது உரைச்சி போட்டு போகும்போது எனக்கு அந்த இடத்துல ஒரு அங்கே தாங்க பிடிச்சாங்க. ஸோ ப்ரோ இந்த லிங்க் அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா டைரெக்டாக காமிச்சிடலாம். லொகேஷன் காமிச்சு கைஸ், அந்த லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினாங்க, லொகேஷன் காமிச்சிடும். அதே மாதிரி நத்தத்தில் நிறைய பரோட்டா இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இந்த லொகேஷன் என்னன்னா மார்னிங் பெரிய கப்பு ரெண்டு. இங்கே வந்து ஒன்றும் பண்ணல, விறகு விறகு அடுப்பு வச்சுக்கிறாங்க, கட்டையெல்லாம் வச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் தோணுது. இல்லை இல்லை, இது பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணுது. இது பாருங்க, தமிழ் பிக்சர், தமிழுக்கு பிக்சர் இப்படி தான் நாங்கள் எடுப்போம். நான் இப்படி எடுத்துகிட்டு இதை நான் வச்சுட்டு இன்னும் இப்படி வைங்க, நீ அப்படி எடுக்கன்னு சொல்லி ரெண்டு பேரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பேன். ஃபோட்டோவை பார்த்துருக்கலாம் வேறு சொல்லுவேன். ஸோ இப்போ கரெக்டாக திருப்பி போட்டுறேன், அப்படியே ஒரு ஒரு கலரில் வந்துடும். அந்த கலரில் வந்தோடனே நான் வந்து தமிழில் எடுப்பேன் ஃபோட்டோ பிக்சர். அது எடுக்கிறது ப்ரோ எங்க ப்ரோ ஃபோன் பேசிட்டுருக்காரு, ஆ கேர்ள் ஃப்ரெண்டா? உன் கேர்ள் ஃப்ரெண்டு பேசுகிறேன் நின்று அவனே மாட்டியா? சரி சரி, நான் இப்போ அவனை செஞ்சேன்னா அவன் என்னை கேமராவில் செஞ்சு விட்ருவான். செய்கிறதுனா எப்படி எடிட் எடிட் பண்ணுறதுனா தான் எப்படியும் சாப்பிட்டு போது இங்கே ஒட்டியிருக்கோம் விட்டுருக்காங்க விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோ ஐயோயோ இது வேறடா மட்டமாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் கேமராமேன்ட்ட எப்பயுமே வந்து நம்ம வந்து பணிஞ்சு தான் போகணும். அப்படி இருக்கவா வயிற்றுலாம் போட்டுருந்தீங்க?